டைமு வேலைக்கு பிறகு சந்திக்கிறோம் இப்போ நம்ம எந்த ஊருக்கு போறோம்னா பிச்சு விலை அப்படிங்கிற ஊருக்கு போறோம் அப்படின்னா பிச்சு விளையுது பிச்சு பூ நிறையா விளையுதுங்க அதான் பிச்சு விலை இப்போ விளையுதா அதானே கேள்வி வாங்க போய் கேப்போம் பிச்சை விளையுதா இல்ல பிச்சைக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகிப் போச்சா இப்ப இருக்குதா என்னன்னு கேப்போமா வாங்க இந்த பிச்சுவிலை கிராமத்தை பற்றி இந்த கிராமத்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் இந்த பிச்சுவிலை பேர் எதுக்காக வந்தது அதோட காரணம் என்னன்னு கேட்போம் அம்மா வணக்கம் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க வணக்கம் ஆ அது நீங்கள் உங்கள் பேர் உங்கள் பேர் உங்கள் பேர் சுஜாதா கோகிலா ஜெயலட்சுமி ஜெயலட்சுமி என்னவா வெள்ளை பழம்

இந்த எனக்கு ஊர் பக்கத்து ஒரு சரி மீன் வியாபாரம் பண்றேன் மீன் வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கா போயிட்டு இருக்கு சரி ஆனா உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த பிச்சு விலை அப்படின்ற பேர் இந்த கிராமத்துக்கு எதுக்காக வந்தது காரணம் தெரியுமா அதை அண்ணாச்சு தான் கேட்கணும் ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா சொல்லுவோம் பூ நிறைய அந்த காலத்துல இருந்திருக்கு அதான் பிச்சு விலைன்னு வச்சிருக்காங்க பிச்சு விலையா ஒரு விலை இருந்திருக்கும் சரி அந்த விலை பேர் வச்சு அந்த ஊருக்கு பேர் அப்படி வச்சுட்டாங்க எவ்வளோ விலை இருக்கும் ஒரு ஐம்பது ரூபாய் ரூபாய் இருக்குமா அது விலைன்னா அது ஒரு ஏக்கர் கணக்கில் இருக்கும் ஓ விலைன்றது ஏக்கரா ஏக்கர் அவங்க பார்த்திங்களா விலைன்றது ஏக்கரா ஒரு தோட்டமாக இருந்திருக்கும் அந்த நாளையில் சரி 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 அதை வச்சு அந்த ஊருக்கு ஒரு பேர் பிச்சை விலை பிச்சு விலை அண்ணா வணக்கம் உங்கள் பேர் ராஜ்சிங் ராஜ் சிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணே டீ கடை டீ கடை ஒரு நாளைக்கு எத்தனை டீ ஓடும் ஒரு முந்நூறு டீ ஓடும் முந்நூறு டீ ஓடும் ஓகே நீங்கள் வந்து முந்நூறு பேருக்கு டீ கொடுத்துட்ருக்கீங்க சரி இந்த பிச்சி விலை கிராமம் அந்த பேர் வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா அண்ணன் சொன்னாரு பிச்சி ஃபுல்லாக நிறைய இருந்தது பிச்சை பிச்சைக்கனின்னு ஒரு அம்மா பிச்சை கனி அம்மா கேட்டுங்க பிரதர் அந்த அம்மா வந்து ஒரு இடம் இருந்துருக்கு அந்த இடத்த கொடுத்துட்டு இது இறந்து போனாங்க வேற ஒரு ஆளுக்கு சரி அந்த அம்மா பேர் நினைவு வரணுங்கிறக்காக தான் பிச்சு விலை அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா வீட்டிலுமே பிச்சை செடி நிறைய இருக்கு ஓஹோ ஓகே 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 பிச்சு அம்மா அம்மா பேருனா பிச்சு மணி பிச்சுமணி பிச்சுமணின்ற ஒரு அம்மா இருந்திருக்காங்க அவங்களோட இடம் தான் இது அந்த இடத்த வந்து வேற ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அவங்க பேர் ஞாபகத்துமா இருக்கணுன்றதுக்காக பிச்சு விலை அப்படின்ற மாதிரி வந்ததுன்னு அண்ணன் சொல்றாரு உன் பேருக்கு ராமசாமி ராமசாமி வடக்குப்பட்ட ராமசாமி அது நீங்க தானா வடக்குப்பட்ட ராமசாமி இவர் தான் நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க எண்பத்தஞ்சு வருஷமா இதே உட்காந்துருக்கீங்க வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வருவீங்க

உங்களுக்கு முன்னாலேயே இருக்குது நீங்க சொல்லுங்க இதத்தான் அபர்தலம் சொல்லியிருந்தீங்க நீங்க என்ன சொல்றீங்க நமக்கெல்லாம் தெரியாது அம்மா வந்து சிம்பிளா சொல்லிட்டாங்க ஒரு காலத்துல பிச்சை பூவும் அந்த பனை மர தொழிலும் இருந்திருக்குது இப்ப பனை மரம் மட்டும் தான் இருக்கு இந்த பனைன்னு சொல்லும்பொழுது எல்லா ஊருக்கும் தென் மாவட்டங்களை சொல்லும்போது பனை வந்து குறுக்க நான் தான் ராசா எந்த ஊருக்கு போனாலும் நான் தான் ராசான்னு பனை வந்து முன்னாடி நிக்குது சரி வாங்க ஆதாரபூர்வமான பூர்வமான படக்காட்சியை பார்க்கலாம் வெற்றி விலை அப்பெயர் வர காரணம் என்ன தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான் குளம் தாலுக்காவில் அமைந்துள்ளது பிச்சு என்னும் இச்சிற்றூர் இனி இவ்வூருக்கு பிச்சு விலை என பெயர் வந்ததன் காரணம் பற்றி காண்போம் தென்னாட்டில் விளை புலங்களுடைய ஊர்களை விளை என்னும் பெயரால் குறிப்பதுண்டு அதாவது விளைச்சல்கள் அதிகமாக உள்ள நிலப்பகுதிகளை விளை என்னும் அடைமொழியோடு அழைப்பது வழக்கம் அந்த வகையில் நெல்லை பகுதியில் வாகை விளை திசையன் அதே போல் பழனம் என்ற சொல்லும் வயல்களை குறிக்கும் சொற்களாகும் வயல் பகுதிகள் மையமாக கொண்டுள்ள ஊர்களை இவ்வாறான அடைமொழி கொண்டு அடைப்பது வழக்கம் இதை தொடர்ந்து முற்காலத்தில் பிச்சி விளை என்னும் இவ்வூர் பிச்சி பூக்கள் விளைந்த பகுதியாக இருந்தமையால் இது பிச்சுவிளை என அழைக்கப்பட்டதாக குறிப்பேடுகள் தெரிவிக்கின்றன ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தீங்க இல்லையா அதுல பாருங்க அவருடைய எளிமை அவருடைய வாழ்க்கை தரம் அவர்கள் வீடு சிறிது அவருடைய உள்ளம் பெரியது சரி வாங்க அடுத்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவெளி விட்டுருலாம்